கர்மத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணி ஆடும் தாரதையே அன்பு அன்னை நீ அருள் புரிவாயே கர்மத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா போரே வாருங்கள்
இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற சுரங்களில் இன்னிசை பாடி இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற சுரங்களில் இன்னிசை பாடி வருவாய் வருவாய் இறை குலமே நிறைவாய் மகிழ்வாய் பறை குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசில் அன்பிற்குரியவர்களே, சிவமாலை தாயின் பக்தர்களே, இன்றைய நாளிலே நாம் பொதுக்காலம் 15வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இறை அரசினுடைய மறை உண்மைகளை எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து உவமைகளின் வாயிலாக எடுத்து போதிப்பார். இன்றைய நற்செய்தியிலே விதைப்பவனுடைய உவமையின் வழியாக இறை வார்த்தையின் வல்லமையை பற்றியும் அது எப்படி பலன் தர வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்துரைக்கின்றார். விதை உண்மையிலுமே தன்னிலே பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் மனிதனுடைய முயற்சி தேவைப்படுகிறது. இறை வார்த்தை தன்னிலே பயன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் மனிதனுடைய ஒத்துழைப்பு என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அது பலன் கொடுப்பதற்கு நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வார்த்தையை, இறை வார்த்தையை, மதிப்பீடுகளை நாம் பல்வேறு வகைகளிலே பெற்றுக்கொள்கின்றோம். பலன் கொடுக்கக்கூடிய வகையினிலே அவைகளை நாம் மாற்றுகின்ற நல்ல நிலங்களாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை பலன் கொடுக்காத நிலையினிலே தவறி இருந்தோம் என்றால் மன்னிப்பை கேட்போம். இறை வார்த்தையை ஏற்று பலனளிக்கின்ற பிள்ளைகளாக, அதே இறை அரசுக்குரிய மக்களாக வாழ வரம் கேட்டு இன்றைய திருப்பலியை அர்ப்பணிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமலை இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமலே இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோத்து அமைதியும் உண்டாகுக
புகழுகின்றோம் யாமம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் பல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே, எம்மண்ணாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, துயாவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீ. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருளுவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை திருவசனங்கள் 10 மற்றும் 11. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நல்ல நீலத்தில் விழுந்த விதைகளோ நீலைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. பல்லவி, நல்ல நீலத்தில் விழுந்த விதைகளோ நீலைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர், அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர், அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர்,
அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 18-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 1-23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன.
அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவர், மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்தும் கொள்வதில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள், வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்கின்றவர்கள். இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.